கடவுளின் பாதை உள்ளிலடா, அதை காண வேண்டும் உன்னிலடா. கடவுளின் பாதை உள்ளிலடா, அதை காண வேண்டும் உன்னிலடா. உள்ளத்தை உள்ளதில் தோய்த்து விடு, அதில் உண்மையை காண்பாய் அடங்கிவிடு. உள்ளத்தை உள்ளதில் தோய்த்து விடு, அதில் உண்மையை காண்பாய் அடங்கிவிடு. கடவுளின் பாதை உள்ளிலடா, அதை காண வேண்டும் உன்னிலடா. தமிழ்ல வந்து அந்த முக்கியமான வார்த்தை வந்து கடவுள். பிளாட்டா சொல்லிடுறோம், உள்ள கடை. ஒரு மிருகத்துக்கிட்ட உள்ளே கிடையாது, பரம்பொருளா இருக்கு. கரெக்டா, ஸ்ட்ரிக்டா பரம்பொருளா இருக்கு. பள்ளங்கப்படம் இல்லாமல் அதனுடைய யதார்த்த சுபாவம் என்னவோ அது படைக்கலாம். இவனுக்குன்னே படைக்கப்பட்ட இந்த வார்த்தை வந்து உள்கடை. அதனோட விஞ்ஞானம் தான் நம்ம பார்க்கணும். இந்த வார்த்தைகளும் நம்மளுடைய மகான்கள் மகரிஷிகள் இந்த ஆன்மீகன்றதுக்கு அவன் என்ன கான்டெக்ட்ல இருந்தான்றத பார்த்தா, அவங்க வந்து எங்கேயுமே உருவம் படைச்ச தனி குண சம்பந்தப்பட்ட தெய்வங்களை வந்து அவன் மீன் பண்ண சொல்லல. அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து விஞ்ஞானம் இருந்திருக்கு பாருங்க. விஞ்ஞானம் இருக்கு, ஃபுல்லா விஞ்ஞானம். அதனால தான் இன்னர் சயின்ஸ்னு போட்டேன். இன்னர் சயின்ஸ் கூட எதை பத்தி? அபவுட் டிரான்சண்டிங் தி எண். கிராசிங் ஓவர் தி எண். ஸோ இங்க வந்து உள்ள ஹம்பக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றது நீங்க உறுதிமானாதான் உங்களுக்கு இந்த புரிஞ்சுக்கிறதுனோட கம்பல்ஷன்ல இருந்து விடுபடுது. புரிஞ்சின்றது, படிச்சது, தெரிஞ்சது. ஏன்னா ஒரு 1.5 வயசு குழந்தை வந்து ஞானி, அதனாலதான் அட்ராக்டிவா இருக்கு. ஆமா, கிறுக்க வந்து உள்ளுக்குள்ள எந்த கான்டெக்ட்டும் வச்சுக்க மாட்டான். ஏதோ தாட்ஸ் ஓடிட்டுக்கும், யூ வில் பி பிளாபரிங், வோக்கலைசிங். ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரே தவிர, பட் உள்ளுக்குள்ள ஆள் இருக்க மாட்டேன். அது மற்றவாளுக்கு தெரியும், ஆனா நம்மளுக்குள்ள ஆள் இருக்கிறது தான் வந்து அச்சை பொய். அது புரிதலா இருக்கு, புத்திபூர்வமா அறிதலா இருக்கு, தெரிதலா மனமா இருக்கு. அதனாலதான் எடுத்த எடுப்புல ஞானம்ன்றது வந்து இந்த இந்த பேக்கேஜே கிடையாது. கண்டிப்பாக மனிதன்னு அவன் மொழியை கற்பிச்சுட்டு நாம ரூபங்களா காட்சிகளா உள்ள வச்சுட்டு அதை பத்தி ஓயாம பேசிண்டு அதை பேசுறவனா தன்னை வச்சுண்டு வாழ்க்கையா உணர்ச்சிகள்ல என்னமோ படிப்படிப்படியா சுத்தி 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 நாளும் பொழுதும் போட்டு வி ஹவ் பீன் ஸ்ட்ரேயிங் அவே. வி ஹவ் ஃபர்காட்டன் அவர் எசென்ஷியல் நேச்சர் அண்ட் நன் அஸ் இண்டிகேட்டட் இன்ஸ்ட் காமிக்கவே இல்லை. ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஃப்ளா, ஃபண்டமெண்டல் ஃப்ளா. அது பெர்சே வந்து த ஈஸியஸ்ட் ரியலைசேஷன். பெர்சே இஸ் த ஈஸியஸ்ட். இப்போ லாஸ்ட் சங்கத்தில் கூட சொன்னேன், ஏபிசிடி கூட ரொம்ப டஃப். 26 லெட்டர்ஸ் அவர் குழந்தைய ஞாபகம் வச்சுக்க சொன்னால் அது ரொம்ப டஃப். ஆ, வந்துடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபேமிலி பார்ஜஸின், த சொசைட்டி பார்ஜஸின், இட் வாட்ஸ் என்னவாவோ அப்படி பாஷையிலேயே சேர்த்துக்கோ. அறிவு திறமைகள்னு தனியா இருக்கு. இது எதுவுமே தப்பு இல்லை. Fundamental one should be taught. What is the foundation? Foundation is there is no one within any human being. No separate intrinsic reality. The identification, yes, I have to say,
பழக்கம் தானே தெரிஞ்சும் கூட அங்கதான் அந்த தெரிஞ்சும் வார்த்தை யூஸ் பண்ணும் போது ஐ அம் கமிங் இன். என்ன உங்களுடைய அதுக்கு தெம்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிறது வந்து கேஷுவலா இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கேன், இதை பார்த்துட்டு இருக்கேன், அதை பார்த்து இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், போயிட்டே இருக்கு. இட்ஸ் மார்ச்சிங். பட் அந்த பரபரக்கிறவன் யாரு? அவங்க அவனுக்கு ஞானமே வராது, அவனுக்கெல்லாம் ஞானம் கிடையாது. ஸ்ட்ரைட் அவே யூ ஹேவ் டு டேக் எ லீப், டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஆமா, இது யாரும் இல்லைங்கிறது தெரியுது. நாம இந்த ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்கு, எனக்கு ஒன்னு பர்மனண்டா ஒன்னு இருக்கு. அந்த ஸ்பெக்ஸ் வேணா அப்படி வச்சிருங்க. அண்ட் ஐ அம் சீயிங் திஸ் எல்லாரோட பேசுறது பழகிறது, இது இன்னொரு பக்கம் இருக்கு. இது வந்து ஒன் சைடு அப்படியே இருக்கு, எல்லாமே அப்படியே ஒரு தி ஹோல் வேர்ல்ட் இஸ் லைக் மை மைண்ட். Not like my, your mind. Only your mind is the world. Really, there is no phenomenal existence. There is no existence at all. There is no phenomenal existence. Yes. Objective existence. Yes, sir. For someone I don't exist as this body and mind. But still, when a pain comes, உடனே எனக்கு வலி வரும்போது தள்ள முடியாம, that belongs to the phenomenal world. அகைன் என்னால அப்படி சொல்லிக்க முடியல. சோ இது வந்து சொல்றது கிடையாது, அதான் சொல்றேன். நீங்க எல்லாம் எல்லாம் see சொல்லுது, ஏன் மாத்திரை எப்ப பார்த்தா இப்ப மாத்திரை மாத்தணும் போடுறியா என்னையா சிரிக்கிற மாதிரி இருக்கு எனக்குள்ளே. பட் எல்லாருமே சிரிப்புக்கிடமான விஷயம் தான் இங்க. ஏன்னா நான் என்னைய ஏமாத்திக்கிறேன் அப்படின்னு என் உள்ள சொல்லுது. ஆமா, ஏன்னா மாயாஜாலம் நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாத பிரம்மாண்டமும் அந்த பிரம்மாண்டத்துல ஜீவனா வசிச்சுட்டு இருக்கிற ஒரு தனி மனுஷனும் அங்க இல்லைன்றப்போ இல்ல, ரியலி தெர் இஸ் நோ எக்ஸிஸ்டன்ஸ், ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ். தெர் இஸ் ஒன்லி எ சப்ஜெக்டிவ் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ், நாட் லோக்கலைஸ்ட், நாட் லோக்கலைஸ்ட் அட் ஆல், நாட் எனிவேர் லோக்கலைஸ்ட், நாட் ஈவன் இன் எ வேர்ல்ட், நாட் ஆல் த மோர் இன் த பாடி. எல்லா தாட்ஸ் வருது போறது எல்லாமே நாட் லோக்கலைஸ்ட் பிளேஸ்னு தெரியுது. வாழும் பொழுது ஒரு இல்ல ஒரு வேர்ட கூட யூஸ் பண்ண கூடாது. இப்ப வந்து உள்ள கடைன்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம், எண்ணங்கள் நீ அல்ல, எண்ணங்களாக உள்ளேயோ வெளியேயோ இல்லாட்டி உடம்பாகவோ உலகமாகவோ விவகரித்து கொண்டிருக்கிற இந்த உடலும் நீ அல்ல, மனமும் நீ அல்ல, எண்ணங்களும் நீ அல்ல, அவைகள் ஓடும் அடிப்படையான உணர்ச்சிகளும் நீ அல்ல. இரட்டை உணர்ச்சிகள் வந்துட்டே இருக்கும், அதே பாயிண்ட்ல இருந்து வந்து அதுலயே எல்லாம் மர்ஜாரும். ஆனா அது என்ன பாயிண்ட் இருக்கு? இல்ல, அதே பாயிண்ட்ல மர்ஜ் ஆகல, அதுதான் பிரச்சனை. புதிக்கிறது வந்து தனியா ஃபைல் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஹேப்பனிங் until the I is resolved with. I was seeing it as a common point that on a non-localized place la ellame merge ardu and everything is beaming from there. No, 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 no. Everything is only that. It is a Veda Vakyam. And that is only the living that whatever is what we call ஆமா அது அதெல்லாம் ரைட். ஆனா இங்க வந்து நீங்க சரஸ்வதியா இந்த நினைப்பு வந்தா கூட அந்த போய் நினைப்பு போய் எல்லாம் அதுதான் அப்படின்னு அது எங்கயோ மறைஞ்சு போற மாதிரி சொல்ற. இல்ல மறையல, அதுதான் இருக்கு. இல்ல இல்ல, உள்ள போகும்பொழுது நம்ம வெறுமே இல்ல விசாரத்திலேயே நினைக்கிறோம், விசாரத்துக்கு நினைப்பு கிடையாது. விசாரம்ன்றது நினைப்பு கிடையாது, விசாரம்ன்றது உள் பார்வை. அப்ப வந்து எல்லாம் அதுவா தான் இருக்கு, எல்லா எண்ணங்களும் எழுறது அதுல தானே போய் விழுறது, கண்டிப்பா அதுல தான் விழுறது. பட் இத சொல்றவனா நினைக்கிறவனா இருந்து என்ன அதுல போய் விழ, நினைக்கிறவ தனியா பிரிபடுறா. ஒரு மல்லிப்பூவா இருக்கட்டும் இல்லாட்டி இப்ப நீங்க கொண்டு வந்த மொத்த பூவா இருக்கட்டும், அதுக்கு உண்டான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கா இல்லையா? ஒரே ஒரு மல்லிப்பூ அதுல தங்கிடுத்துன்னு வச்சுக்கோங்க, உங்க பர்சில சின்ன சின்ன ஸ்பேஸுக்கு அந்த ஸ்மெல் ஃபுல்லா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி நினைப்புகள் இஸ் நாட் விசாரம், நினைப்புகள் கிடையாது.
சத்சங்க சத்சங்கம் எல்லாமே எல்லாருக்கும் இங்க எப்படி ஓடிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் அப்படியே ஆப்ஜெக்டிவா கேட்டுட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்க பாப்பா, தங்களுடைய நினைவுகளா மாத்திக்க பாப்பா, அதுக்குள்ள இந்த ஸ்டெப் பில்டப் பண்ணும். இது பேர் தானே அதுதானே அந்த மனத்தை உட்காந்து சரி சரி நல்ல பாயிண்ட்ஸ், சத்து கிடைக்கவே கிடைக்காது, எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கோ வாங்கி போட்டுக்கோன்னு வாங்கி போட்டுக்கிற அக்குசிஷனே திருப்பி யாருது அப்படின்னா நம்ம எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகணும் பாருங்க. நீங்க வந்து ஒரு இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு டோர்ல யாராவது அப்படி கையை வச்சாலோ ஒரு நாய்க்குட்டி வெளில இருந்து குக்குன்னு கத்தித்தன்னா கூட நம்ம அலர்ட் ஆகும். அதை விட ஸ்விஃப்டா அலர்ட் ஆகணும் உள்ள வந்து செப்பரேட் திங்கருக்கு இங்க எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கலாம். Somewhere illa. It is hiding everywhere. In every moving thought, in thinker, in thinking, and dualities of all feelings. அப்புறம் வேர்ல்டு ஸ்பேஸ் டைம் ஃபார்ம் நேம் சகலத்திலையும் பரவி அதுவா ஐசோலேட்டடா இட்ஸ் கோயிங் ஆன் ரிஜுவினேட்டிங் இட்செல்ஃப். அந்த மிஸ்டேக் இப்போ நினப்புல கூட வந்து ஏன் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஏமாத்திட்டா அப்படின்னா யூ ஆர் கிறிஸ்டலைசிங் தானே அர்த்தம். ஏமாற்றன்றத என்னை அப்படின்னும் போது என்னது பாடி மைண்ட் தானே, பாடி மைண்ட் இல்லாம அந்த யோசனை எப்படி வரும், என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு ஆன்மீகம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு என்னமோ குப்பை குப்பையா பேசிட்டாங்க, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் எதிர்பார்த்தவன் எதிர்பார் அவன் அது நான் எதிர்பார்த்தவன் நான் இந்த எதிர்பார்ப்பை கொண்டவன் அங்கேயும் அது இருக்கு. சோ அது இல்லாத ஒரு க்ஷணம் வந்து இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, எக்ஸப்ட் ஞானி அண்ட் குழந்தை. அவர் என்ன உபாயத்தெல்லாம் பார்த்து கையாண்டாரோ அதெல்லாம் என்ன பண்றாரு, பதப்படுத்தி பக்குவப்படுத்தி சமையல் சமையல் மாதிரி பண்ணி கிளீனா இந்த உள் சமையல நடத்திட்டே இருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஒரு வேர்டை கூட அங்க தக்க வைக்காத சரஸ்வதின்றவளுக்கு தனியா திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறதுக்கு நோ சான்ஸ் அட் ஆல், எல்லாம் அதனோடது. அப்படி இருந்ததுன்னா உங்களோட பழக்க வாசம், அது பேர் மைண்ட், அது பேர் பாஸ்ட், அதுதான் பிரபஞ்சம். ஏன் வருது உங்களுக்கு, ஏன் அதெல்லாம் வருது, யூ பீன் ஹியர் வித் ஐ தி இமேஜினேஷன் பேக்கேஜஸ் ஆஃப் ஐ போயிட்டே இருக்கிறது மட்டுக்கு. ஆழ்ந்த உறக்கத்துல லவலேசம் குணம் கூறி கூட இல்லாத பிரபஞ்சமும் தனி இருப்பும் தனி உடம்பும் இங்க சும்மா அடைச்சிண்டு டிராபிக்கா இருக்கா இல்லையா. சாதகம் கூட ஐசோலேஷன், சாதகம் கூட இருக்க கூடாது. என்னப்பா பாக்குற நீ உள்ள உட்காந்துட்டு, தனியா பாக்குறவன் இருக்கானா? ஆமா, நிறுத்தப்பட வேண்டியதுதான் நம்ம பண்ண வேண்டியதை தவிர அப்ரப்ட்லி ஸ்டாப்பிங் எவ்ரிதிங். அந்த ஸ்டில்னஸுக்கும் உடனே இது ஏதானும் கைன் பண்ணலாமா, கன்ஃபிகர் பண்ணலாமா, நேம் கொடுக்கலாமா, ஏன்னா புத்தி ஓயாது. புத்தி வந்து ஃபைனஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இறைவனுடைய இது ஆயுதம், ஆயுதம் அது. ஒன்றும் தூக்கத்தில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட ஒன்றுமே இல்லைன்றதே ஒரு தெம்பு. அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது யாரு, அது அனுபவம் ஆக்கின்றது யாரு, நன்னா தூங்கினேன் பா ரொம்ப நாள் கழிச்சு தெம்பா இருக்கு, யாருக்கு உடம்புக்கா, ஆனா உடம்பு கிடைக்கிறது கரெக்டா, மனசுக்கா, ஆ மனசுக்கும் கிடைக்கிறது.
நினைக்கணும்னா கூட புத்தியும் மனமும் வேணும், தனி நான் வேணும். ஆனா அந்த இடத்துல கூட வந்து ஞானமா இருக்கிறவா என்ன பண்ணுவாங்க, அதனாலதான் என்ன ஆகும், அது போக போக அவ இன்டென்ஸா போக 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 அப்படியே ஒரே பார்வையா நிற்கும். இது பிரிஞ்சு விழுந்துடும். ஏன்னா இது இல்லாதது, இதை தொலைக்கிறது தான் ஞான விசாரம். இல்லாதத இல்லாததுன்னு உணர்றது தான் ஞான விசாரம். எந்த இடத்துல வந்து நம்ம நிக்கணும், எந்த இடத்துல குறிப்பிட்டு அது இருக்கு, அதுக்கெல்லாம் தான் குரு சந்நிதியும் சத்சங்கமும் அவரோட உபதேசங்களும் தோண நின்றுட்டே இருக்கும். இங்க வந்து ஃபேக்ட் என்னன்னா, எழுந்துக்கிறவன் வந்து கம்ப்ளீட்டா மனமா அகந்தை வந்து வெளிப்படுறது, மனமா வெளிப்படுறது. மனம்னா என்ன, ஃபுல் மூவி. அது யாருமே தனியா அந்நியமா பண்ணல, ஆன்ம சந்நிதியில நானு தான் பிரிஞ்ச கதையெல்லாம் ஒன்னா சேர்த்து திரட்டி வச்சுட்டே இருக்குது. இப்ப சொன்னேன்ல, தெரியறது அப்படின்னு சொல்றேன்ல, தெரியறதே பந்தோம். தெரியறது ஒரு கிரெடிட் இல்லை, யாருக்கு தெரியறதுன்றதுக்கு தான் அது தெரியறது வருது. யார் அறிஞ்சின் இருக்கா, யார் தெரிஞ்சின் இருக்கா, யார் புரிஞ்சின் இருக்கா? There must be a center who knows something, who looks at something. அங்கெல்லாம் நான் தான் இருக்காரு, நான் வந்து அந்த இடத்துல மனமா இருக்கு. உள்ள பெருசா வந்து தத்துவ ஆராய்ச்சி பண்ற மாதிரி அவனை டூப் பண்ணி மொத்தமா கழிச்சு கட்டின்னு இருக்கு. தினம் தினம் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் வருஷங்களை விட்டவாள்லாம் இருக்கா, லட்சோப லட்சம் உடல்களை எடுத்து. நான் கொல்ற ஒரே இடம் குரு சந்நிதி. இங்க யாருக்கு தெரியாது, பிரபஞ்சத்துல யாருக்கு தெரிய சான்ஸ் இல்ல, தெரிய சான்ஸே கிடையாது. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணிடும், இந்த தெரிஞ்சது தெரிஞ்சது அக்குமுலேட் ஆனவுடனே சொல்லி கொடுக்கறது வந்துடும். எனக்கு கிளியரா தெரியுது, கிளியரா பாக்கற, என்ன பாக்குறவன் யாரு, சூக்குமமா பாரு, ஸ்தூலமா பாரு, ரூபமா பாரு, நாமமா பாரு, ஒலியா பாரு, குணங்களா பாரு, நீ என்ன வேணா ரிசர்ச் பண்ண, ரிசர்ச் பண்றவா யார். The moment, avoid this then. இல்ல, இட் இஸ் நாட் த க்வெஸ்சன் ஆஃப் அவாய்டிங், யூ ஆர் கம்ப்ளீட்லி சரண்டரிங் தட் த இன்னர் மூமெண்ட் ஆஃப் த சைக்கி, பி இட் எ தாட், பி இட் எ ஃபீலிங் இன் த இன்டலெக்ட், ஆர் பி இட் த ஈகோயிஸ்டிக் மூமெண்ட் இட் செல்ஃப். எல்லாத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து ஈகோ தான், நான். ஆனா நான் வந்து நேரடியா இருக்கா மாதிரி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், அகந்தைய கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எண்ணங்கள் தெரியும், ஏன்னா எண்ணங்கள் இயக்கின்றே இருக்கு. உங்க பாடி லாங்குவேஜா உங்க மனசுல எழும்புற ஆமோதனம் தான் வந்து இப்ப வந்து ஆமா ஆமான்னு நீங்க தலையாட்டுறீங்க. அது உள்ளுக்குள்ள ஃபீலிங்காகவும் இருக்கு, தாட்டாகவும் இருக்கு. யூ ஆர் கன்கர்டிங், யூ ஆர் கன்ஃபர்மிங், ஆமா எஸ் எஸ் அப்படின்னு சொல்ற இல்ல, அது ஆக்சுவலா ஏற்கனவே பிரிஞ்சது. யாருக்கோ வாங்கி போட்டுக்கு புரியறதும் சொல்லி ஆகணும், ஆமா ஆமான்னு சொல்லி ஆகணும், கரெக்டு, அதுவும் கரெக்டு, அதுவும் கரெக்டு. ஆனா பார்த்தியை தாண்டணும், உள்ள பாடியை தாண்டணும். மனம் வந்து ரூபம் இல்லாமல் ஒலியை கற்பிக்காது, திங்கிங்கும் நின்றுபிடும். நீங்க பார்த்தேன்னா நீங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி மெமரியில ஏன் எங்கேயோ பார்த்துருக்கோமே, வேலை எங்கேயோ பார்த்துருக்கோமே, எங்கேயோ பார்த்துருக்கோமே, ரூபம் மாத்திரம் இருந்தது வச்சுங்க, திருப்தியே அடையாது.
அந்த பல்லு எடுக்கல மாட்டேன்ட இது மாதிரி புரியுறதா, சாப்பிட்ட உடனே மீண்டும் மாட்டேன் நாக்கு கஷ்டப்பட்டு அதை எஜெக்ட் பண்றதுக்கு பார்ப்போம்ல, எப்படியாவது எடுத்து அதை போடுறதுக்கு. அந்த மாதிரி புத்தி வந்து வேலை பண்ணிட்டு இருக்கோம். பட் அடிப்படை நானே இல்லாத இடத்துல நீ என்னப்பா வேலை பண்ணிட்டு இருக்க, என்னத்தை தேடுற, விடு விடு நிறுத்து போடு கடப்புல போடு கடப்புல போடு கடப்புல போடு கடப்புல போடுன்னு ஆசுவாசப்படுத்தணும். முக்தி எங்கேயோ இல்லை. நாட் ஆஃப்டர் டென்னிஸ் நீங்க கார்த்தால எழுந்து அந்த ஒரு மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்றீங்களா, நம்ம அப்படி உட்காரணும்னு நினைச்சாதான் அவ்வளவு ராமாயணமே வந்துடுறது. கண்டிப்பா அதுக்குன்னு உட்கார்ந்தானா அதுதான் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா ஒரு ஒரு நிமிஷமும் இதெல்லாம் நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இதுல மனுஷனே இல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க உள்ள, யாரு பேசிட்டு இருக்க பாத்து அப்படின்னு அந்த ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் குவாய்டா இருக்கு. திருப்பி அகே இந்த நாய்வால் நிறுத்துற மாதிரிதான் இருக்கு. ஆமா நீங்க வந்து இது வந்து ரொம்ப நுணுக்கத்தை கூட்டின்னு போயிட்டே இருக்கணும். காத்தால ஒரு மணி நேரம் நைட் ஒரு மணி நேரம் உட்காருங்கோ அது வந்து பண்ணிட்டே இருக்கு. பட் வந்து உண்மையா வந்து நம்ம இந்த உடம்பை எடுத்துட்டு இங்க வந்து இருக்கிறது வந்து 24/7 போடுறதுக்கு வந்திருக்கோம். வெளியில ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இல்ல, எதுக்கும் சுய அறிவு கிடையாது. பஞ்சபூதங்கள்ல இருந்து they are made to be like that, governed by us, governed by only that. அதனால தான் இங்க வந்து ஆன்மீகத்துல தான் ஆன்சர் வந்து எந்த பக்கத்துல திரும்பினாலும் சென்னையில கிழக்கு பக்கம் போனா உடனே பே ஆஃப் பெங்கால் வந்துரும்னு இல்லையா. அத போல ஆன்மீகத்துக்கு மாத்திரம் ஒரே ஒரு ஆன்சர் தான், நோ காம்ப்ளிகேஷன்ஸ் நோ. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், கிழக்கு பக்கத்தை விட்டுட்டு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடக்கு தெற்கு மேற்கு அப்படின்ட்டு எங்கெங்கெங்கெங்கயோ வி ஆர் ஸ்டேயிங் அவே. அண்ட் அங்கே ஒன்று விட்டுட்டோன்றது கூட நமக்கு தெரியாது. நம்ம போக வேண்டிய வழி வந்து வழி ஈஸ்ட் வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அப்படி தெரியாது. இப்போ பாஸ் பீரியடாக இருப்போம், தாட்ஸ் கூட இருக்காது, அது அறிவு பொருளே இருக்கு ஆனால் நம்ம உணர்ந்ததில்லை. தாட் வந்து அந்த இடத்துல வந்து சரஸ்வதியை கொண்டு வந்து உட்கார வச்சு ஏதானும் அங்க குழப்படி பண்ணிட்டு இருந்தாதான் அதுக்கு திருப்தி. அதுதான் விஷய வாசனை குறையிறது. பட் ஆனா நான் வருவேன் அப்படின்னு வர்றது அங்கனம் கட்டின்னு வர்றது அது அன்வான்ட் பேஸ் நாட் அட் ஆல் நீடட் ஃபார் த டைம் பீங். அதெல்லாம் என்னமோ வருது என்னது அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது ஏதோ பார்க்கறதுக்குன்னா இல்லையா, இதெல்லாம் இப்போ எனக்கு இதெல்லாம் என்னது தோணணும், அப்பதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நீ இந்த செப்டால் 200 CR போடல அப்படின்னு மனசு சொல்றது. அப்பதான் நீ இந்த மருந்து போட உட்கார்ந்து மறந்துட்ட அப்படின்னு, நீ இப்போ பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்னா. ஆனா என்ன பண்ணணும்னா அது எல்லாத்தையும் தீர்க்காம எது வந்து ரியாலிட்டி ஓரியன்டோ அது பிசிக்கல் ரியாலிட்டி ஓரியன்ட் தேசகால சம்பந்தப்பட்டது அதாவது இந்த மாத்திரையை போட்டுக்கோனா அது போட்டுக்கோம். அப்பதான் பெரிய ரிமைண்ட் பண்ற மாதிரி வருது. மத்த நேரத்துல கொஞ்சம் ஓய்வு எடுத்தீங்க உட்காந்துருப்போம் நீங்க அதான் நீங்க அதுதான் வந்து இது வந்து நான் வருவேன்னு வருதுங்க. இல்ல அங்க வரட்டுமே பரவாயில்லையே, நான் என்ன சொல்றேன் அதை அடக்கி பாருங்களேன், அதை மாத்திரையை போட்டுண்டு அதை நீங்க எப்பவுமே வந்து இது என்ன பண்ண எப்படி வளர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத காலத்துல நம்மளை நம்மளே சேலஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம், என்னால எப்படி முடியாதுன்னு சொல்ற நீ அப்படின்ட்டு அதான் ஒரு விஷயத்துக்கு புரியுதா. எனக்கு இது பண்ண முடியுமே, எனக்கு இது பேச முடியுமே, எனக்கு இது நடத்தி காட்ட முடியுமே. எப்பவுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் மூலமா தான் ஈகோ வளருது. ஒரு மணி நேரம் சும்மா இருக்க முடியலன்ற
அப்போ உட்காந்துருக்கும் போது இந்த மாத்திரையை போடு அப்படின்னு எங்கேயும் இல்லாம என்னமோ ரெகுலரா தான் மாத்திரை போட்டு இருக்கோம் சாப்பிட்டு இருக்கோம் அப்படி பண்ணும் அந்த மாய்மாலம் இல்ல நீங்க அதை பிரிக்காதீங்க நானு நீங்க பிரிக்காதீங்க பெரிய வரவுத்துல ஆன்மீகத்தை பிரிச்சதுனால வந்தது. ஆன்மீகம்ன்ற ஆக்சுவலா ஆன்மீகம்னு போட்டதே தப்பு. சகஜமா ஒவ்வொருத்தரும் உயிரினோட மூலமா இருக்கிற மனத்தை விசாரிச்சு விசார பார்வையிலேயே வச்சுட்டு இருக்கணும். விசார பார்வையில வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையை தடம் புரண்டு எங்கேயோ வந்துட்டோம் நம்ம. அதனால வந்து விதவிதமா ஆன்மீகம் வந்ததுனால இப்ப நான் அதுல வேற நான் ஆரம்பத்துக்கு சொல்லியிருக்கேன் உத்தம சாதகர்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னன்னா 24/7 நீங்க வந்து கண்ணை மூடணும்ன்ற அவசியம் கூட இல்ல. படுக்கையிலேருந்தே பண்ணலாம். கண்டிப்பா அப்படிதான் நான் பாத்துட்டு இருக்கேன். முக்கா மணி நேரம் வென்னவர் ஐ அம் அலர்ட் as a even as I'm lying on the bed also. ஆமா who is sleeping நான் நானே கேட்டுக்கறேன். ஆமா when body is lying down because it is tired. ஆமா அவ்வளவு ஆத்தோட விட்டுறேன். ஆமா அது அப்புறம் அப்படியே கொஞ்ச நாழி கழிச்சு நல்ல டீப் ஸ்லீப்பே வந்துரும். ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். சூப்பரா. ஏன்னா நீ அங்க போய் நெருங்கறீங்க. ஆனா அதுக்கு படிச்சே படாததுனால அந்த பக்கம் தூக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. புரியுதா? இப்ப அதுக்குன்னே நான் ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணேன். எப்படியோ உங்களுக்கும் எந்த டேலி ஆகும் பாருங்க. என் ஸ்லைட பாத்தீங்கன்னா கரெக்டா டேலி ஆகும். போட்டோமா? இப்போ இந்த ஸ்லைட்ல சுப்ரீம் செல்ஃப் ஆன்ம பொருள்னு கொடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு டாட் எட்ஜில் பெரிய இல்யூசரி மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ் இல்யூசரிலி மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ் காலால் நீர் பிரபஞ்ச தோற்றம் தோற்ற மயம் தான் இது. அவைகளுக்குள் சுய அறிவு கிடையாது. நம்மக்குள்ள இந்த மனிதன்கிட்ட மூணு பேரா மூணு நிலைகள்ல போட்டிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது நேர தனி மனிதன் சொரூப நிலைன்னு போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் மாதிரி என்ன இது ஜொலிச்சுட்டே இருக்கு. இப்போ மூணு ஸ்டேட்லயும் ஜொலிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேட்ல இதுக்கு பின்னாடி போயிடுறது எதே தூக்கம். தூக்கம் என்ன பண்ணிடுறது இதை கடந்து இன்னும் போய் அங்க போய் இருட்டு மையத்துக்கு ஆட்பட்டுருது. அறிவின்மைக்கு அறியாமைக்கு ஆட்பட்டுருது இங்க. அதனால இதை பின்பக்கம் போட்டிருக்கேன். இவர் வந்து இதனுடைய இன்னொரு இதனுடைய வேற விதமான எல்யூசரி மேனிஃபெஸ்டேஷன். இவர் மூலமா இந்த இது வந்து சூக்கும பிரபஞ்சமா உள்ள இருக்கு. இவருக்கு கனவுல இது வந்து கனவு நிலை, இது வந்து நனவு நிலை. இது வந்து கிளியரா ஃபினாமினல் வேர்ல்டாவே இருக்கு. ஃபினாமினல் வேர்ல்டா எப்படி இருக்குன்னா இவருடைய உணர்ச்சிகளையும் இவருடைய எண்ண ஓட்டங்களையும் அடைச்சிண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தியத்தன்மை தான் வெளியில இருக்கிற ஃபினாமினல் காணல் நீர் பிரபஞ்சம். ஆனா இது வந்து சொரூப நிலை. இந்த இடத்துக்கு யாரும் வரதில்லை. ஒன்னும் தூக்கம், அப்படி தூக்கத்துல இருந்து ஒரே கனவு, இல்லாட்டி ஜம்பிங் இன் டு வேக்கிங் ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட்டுக்கு வந்து உழுந்துடுற. ஆனா இங்க ஒண்ணு இருக்கு. ரெண்டுமே பொய்யனு தோன்றது இல்ல. இது வேர்ல்ட் இஸ் ஆ வேக்கிங் ஸ்டேட் அண்ட் ட்ரீம் ஸ்டேட் ரெண்டுமே பொய். ஆமா இட் சீம்ஸ் டு கம் ஒன்லி எமர்ஜ் फ्रॉम அவுட் ஆஃப் தி டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஆமா இல்லனா when you are withdrawn inside why don't we realize that we are that swarupa why don't we do it when everything is absorbed into us why don't we get to that realized state. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க எதிர்பார்க்கிறது கூட கரெக்ட். பட் உலகம் கொண்டாடுறதே இந்த இடத்துல நீங்க வந்து 100 நோபல் பிரைஸ் வாங்குறதும் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்கார்ஸ் வாங்குறதும் இந்த வேர்ல்டுல என்னதான் ஃபேமஸ் இந்த பூமியில என்ன ஃபேமஸா இருக்கும் எஸ்ட் உலக மகா உலக மகா சிகாமணின்னு ஒரு பட்டம் கொடுத்தா சரியா இருக்குமா அதுக்கு? இல்ல டெய்லியே டிராமா தான். டெய்லி லைஃபே டிராமாவா தோணுது. ஒரு ஒரு இது க்ஷணமும் டிராமா. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு அவார்டு இருக்கு, ஒரு மெரிட்டோரியஸ் இது இருக்கு. பட் பூஷ்ணிகா மாதிரி ஒரு உண்மையான விஷயத்தையும் விட்டுட்டோமே. நாம் இந்த உடலும் அல்ல, நாம் இந்த உலகமும் அல்ல,
பட் இவை 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 இரண்டும் நம்மை விட்டு வேறும் அல்ல. இல்ல டீப் ஸ்லீப்ல நம்ம இல்லங்கற தெரிஞ்சோம், நம்ம அப்புறம் எங்க இருந்தா இதெல்லாம் வந்தோம்னு ஒரு வியமும் வர மாட்டேங்கிறது. அது அவ்வளவு பெரிய மாய அது. இல்ல அது இது மாயை இல்ல, இதுக்கு மறந்து போயிருக்கணும் அர்த்தம். வேக்கிங் ஸ்டேட் ஆப்ஜெக்டிவ் ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தது அப்படின்னு தெரியலையே. இல்ல எங்க இருந்தும் வரல, அது வரல போகல. அது எப்படி வருது? அதனுடைய அத வந்து தங்க தாம்பாளத்துல ஏந்திண்டு வருது அகந்ததான். ரெட் கார்பெட் போட்டு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற விதத்தையும் நீங்க பாருங்களேன். நீங்க ஏன் எழுந்துக்கணும் தூக்கத்துல இருந்து கேக்குறேன். ஏன் இந்த ஃபெனாமினல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு வை ஷுட் ஒன் வேக் அப்? எழுந்து கொள்பவன் ஃபேக்கா தானே இருக்கணும். தூக்கம்ன்றது நாட் அ ப்ரொடியூஸ்ட் ஸ்டேட், அதனுடைய ஈக்குவலன்ட் தான் டெத்து கூட. அனிமேட்டிங் பாடி வந்து தூக்கம் மாதிரி உள்ள வந்து அனிமேட் பண்ண வைக்கிற அந்த மனமும் புத்தியும் அகந்தையும் டாடா பை பை சொல்லிட்டு அஞ்சு புலன்கள் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கோ அவை மயமாக வெளிச்செல்லுதல் தான் வந்து டெத்து. இதே வெளிச்செல்லுதல் தான் தூக்கம் கூட. அதனாலதான் நம்ம சஞ்சரிக்க வேண்டிய இடம் வந்து இந்த இடம்னு நான் போட்டிருக்கேன். இதுக்கு தான் குறிப்பிட்டு போட்டிருக்கேன். இந்த ஸ்டார் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, சொரூப நிலை. இதுக்கு கீழே இது தூக்கம், இங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயும் தாட்ஸ் இதுக்கு வந்துடக்கூடாது. அதாவது வந்து தாட்ஸ் ஃபீலிங்ஸ் அதுக்குள்ள உள்ள இருக்கக்கூடாது. ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸை நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் இந்த உடம்பு நான் இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, சாதாரணமா கண்ண மூடி பண்ணுவீங்க. ஆனா இங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது எது கண்ண மூடி ஓயாம பண்ணிருக்கணும். 24/7 உள்ளுக்குள்ள மத்தூரம் அந்த ட்ரீமர் இல்லாம இருந்துட்டா போறோம் இல்லையா, இவன் இல்லாம இருந்துட்டா போறோம் இல்லையா. இங்க வளர்த்துன்னு இன்னும் காரியம் எல்லாம் எஃபிஷியண்டா பண்ணலாம்ல. அதாவது ஒரு தடவை மாத்திரை காத்தால போட வேண்டிய மாத்திரையை போட்டாச்சுன்னா போட்டாச்சு. யூ நின்னா டிபெண்ட் ஆன் மெமரி, யூ நின்னா டிபெண்ட் ஆன் திஸ் பர்சன், மனோமய பர்சன். இவன் மேல டிபெண்ட் ஆக வேண்டாம் இந்த ஃபினாமினல் எக்ஸிஸ்டன்ஸுக்கு. இவன் மேல டிபெண்ட் ஆகாம இவனை இவன் இவன் யாருன்னு விசாரிச்சுட்டே இருந்தா இங்க வந்து நின்றுடுவோம். ஒவ்வொரு க்ஷணமுமே வந்து நின்றுடுவோம். முதல்ல வந்து உடனே என்ன பண்ணும், அதுதான் நீங்க உட்காரும் பொழுது தூக்கம் வந்துடுதுன்ற இங்க போயிடுற, புரியுதா? இதுக்கு பின்னாடி இதை போட்டிருக்கேன், தூக்கத்தை வந்து பின்னாடி போட்டிருக்கேன். அங்க வந்து இட் இஸ் எ கம்ப்ளீட் அன்அலைவ் ஸ்டேட், டெட் ஸ்டேட். It cannot be called as a state at all. But அதையும் இதுதான் வச்சுட்டு இருக்கு, மனம்தான் வச்சுட்டு இருக்கு. மனம்தான் இதையும் வச்சுட்டு இருக்கு, இதையும் வச்சுட்டு இருக்கு. மனத்தினுடைய உடம்பு தான் இது. ஆணா பிறந்திருக்கிறதோ பெண்ணா பிறந்திருக்கிறதோ என்ன கம்பேட்டபிலிட்டி இதுக்கு தான் வேணும். இது இதுதான் ஆசை பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கு. ஆசையும் பற்றும் எதிர்பார்ப்பும் நல்லவனாவும் கெட்டவனாவும் தரமசாலியாவும் ஏமாந்தவனாவும் எல்லாமா வருது மனம். மனத்துக்கு அடிப்படையா இருக்கிறது நானு. இது மூணும் சேர்ந்தது பேர் நான். எப்ப வந்து இந்த மனத்துல வந்து இதுக்கு ஷிப்ட் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, புரியுதா? உடம்புக்கு எனக்கு ரொம்ப வலிக்கிறது, எனக்கு ரொம்ப ஜுரமா இருக்கு, நான் செத்து போயிடுவேன் போல் இருக்கு அப்படின்னு சொல்றது கூட இத பத்தி. இது மனம் ஆக்சுவலா அப்படின்னா இங்கேந்து தூக்கத்திலேருந்து வருது இதுதானே, மனம் தானே. இதுக்கு என்ன ஒரிஜினலான இதனோட ஃபார்ம் தான் என்ன, இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, இங்கேருந்து வருது. இங்கேருந்து வருதுன்னு பார்க்கும் பொழுதே வந்து ஏன் வருது, அது எப்படி இப்ப வந்து வெளியே வெளிப்பட்டு இருக்கு, எல்லாமுமே தெரிய வந்துடுது. இப்போ நான் வந்து ஒரு மணி நேரம் காத்தால உட்காருங்கன்னு எல்லாருக்குமே பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா வந்து ஏம்பா உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு உள்ளதானே நீ இருக்கணும். இல்லாட்டி உலகம் உடனே இங்கே ரெடியாக இருக்கு. எப்படி இந்த 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 ஃபினாமினல் வேர்ல்டு இந்த ரூபத்தில் நிறைய கடவுள் அடுக்கலாம் அவங்க பிடிச்சி போட்ட மாதிரி போலிகள்லாம் ரெடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து எங்கேயோ ஒரு சேம்பர்ல வந்து அவரை கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டாங்களாம், புரியுதா?
கதை அளக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கா, அவங்க அந்த கதையில மாட்டின் இருக்காங்க. மாட்டின்டா தானே சொல்ல முடியும், கரெக்டா? நான் கடவுளை பார்த்து விட்டேன் அப்படின்னா, கடவுளை பார்த்தது எண்ணமா, கடவுளை பார்த்தது உன்னோட உணர்ச்சியா? நீயும் பார்த்த நீயும் பார்க்கப்பட்ட கடவுளும் ஒரு சேர தூக்கத்துல எங்க போறீங்க, டெத்துல எங்க போறீங்க? நீ பறக்கத்துக்கு முன்னாடி நீ கடவுளை பார்த்தவனா கடவுளை பார்க்காதவனா? உன்னோட இருப்பு என்ன? தூங்கும் போது உன்னோட இருப்பு என்ன? எதற்குமே விட கிடையாது. பாவம் அறியாதவர்கள் அவங்க கடை போட்டிருக்காங்கல்ல, இங்க ஃபுல்லா புக்ஸ் புக்ஸா கோடி கோடி புக்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க அவங்களுக்கு தோணினதெல்லாம் ஆன்மீகமா போட்டு போட்டிருக்காங்களா இல்லையா? தேசத்திருப்பாளா இல்லையா? கடவுளை நீ எண்ணம் வழியா பாத்தியா? உங்ககிட்ட இருக்கிற ஊடகமும் என்கிட்ட இருக்கிற ஊடகமும் அவர்கிட்ட ஒருத்தன் போறான்னு வச்சுக்கோங்க. ஒரு குரு சொல்றாரு, நான் கடவுளை பார்த்துட்டேன், என்கிட்ட வாங்கும், நான் உங்களுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, அவருக்கு தோன்றிய கடவுள், அவர் எண்ணத்துக்கு தோன்றியதா, கனவு நிலையில் தோன்றியதா, ஆழ்ந்த உறக்கத்தில் தோன்றியதா, விழிப்பு நிலையில் தோன்றியதா? விழிப்பு நிலை பிரபஞ்சம்தான் கனவு, விழிப்பு நிலை ரெண்டுத்துலயும் இருக்கு இல்லையா? அவர் வடிவம் உள்ளவரா இல்லாட்டி சூன்யமா? சூன்யம்னுவா ஒரு ஒரு ஸ்கூல், புரியுதா? சூன்யம்னா அவங்களுக்கு என்னன்னா வேட்டவெளி, ஒண்ணுமே இல்லாத வேட்டவெளி தான். சரி, வெட்ட வெளியில நீ மாத்திரம் பாக்குறதுக்கு உனக்குள்ள வந்தப்பா, உனக்குள்ள நீ வெட்ட வெளியால ஊடுருவப்பட்டிருக்கேன்னா நீ இருக்க முடியாதாங்க, கரெக்டா? நான் சமாதி அனுபவம் தான் வெட்டவெளி. சொரூபம் சூன்யம் இவ சமாதி. பதஞ்சலி மகரிஷியே சமாதி அனுபவத்துக்கு என்ன கொடுத்துருக்கார்? தத் ஏவ அர்த்த மாத்திர நிர்பாசம் சொரூபம் சூன்யம் இவ சமாதி. அர்த்த மாத்திர நிர்பாசம் என்னன்னா, நீ வந்து எதை எதை நோக்கி தியானம் பண்ண ஆரம்பிச்சியோ, முதல்ல என்ன பண்றா தார், அவர் வந்து அப்படி படிக்கட்டுக்களா அமைச்சிருக்கார், அதுவே பொய்த்து போயாச்சு. தியானம் பொய்த்து போயாச்சு, சமாதி பொய்த்து போயாச்சு. நீங்க கண்ணை மூட வேண்டிய அவசியம் இல்லை. 24/7 வந்து நீங்க வந்து உங்களுடைய உள்ள வந்து கடக்கிறதும் ஒண்ணுதான், அதை உணர்றதும் ஒண்ணுதான், அதனுடைய பொய்மையை உணர்றதும் ஒண்ணுதான். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எனர்ஜியே வந்து அவ்வளோ ஃபைனஸ்ட் எனர்ஜி வேண்டியதா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஆராய்ச்சிகள்ல மிக மிக நுணுக்கமான ஆராய்ச்சி எதுவா இருக்கும்? நுணுக்கமான ஆராய்ச்சி ரிசர்ச் எதுவா இருக்கும்? உடம்புல ஆப்தால்மி. ஆனா அதுக்கு அந்த செல்லு அதெல்லாம் ஆப்தால்மி கூட செல்லுக்குள்ள வந்துடுறதே செல்லுங்கிற பாடி. அதை விட கம்ப்ளீட்டா பஞ்சபூதங்கள் எதுவா இருக்க முடியும்? சப்அட்டாமிக் லெவலா இருக்கும். கரெக்டா? ஆட்டம் இஸ் த டைனியஸ்ட் பார்ட்டிகல் இன் திஸ் இது காஸ்மாஸ். அதை விட அது கீழே இருக்கிற லெப்டான்ஸ் குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லி குவாண்டம் இன்ஜினியரிங் குவாண்டம் பிசிக்ஸ்னுடைய பார்ட்டிகல்ஸா இருக்கும். அதுக்கும் கீழே என்ன இருக்க முடியும்? ஃபோர்ஸஸ் இருக்க முடியும். எல்லாம் வேர்டா தானே போய் முடியும், ஸ்டேட்மெண்ட்ஸா தானே போய் முடியும். இப்ப நம்ம உடம்பு ட்ரில்லியன் ட்ரில்லியன் செல்ஸ்னால மைண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய கண் பார்வையை நல்லா வைக்கிறது வந்து என்னுடைய மைண்டு தான். என்னுடைய கிட்னியை நல்லா இது பண்ணணும்னா மைண்டு தான் பண்ணணும். மைண்டு ஹோலிஸ்டிக்காக மெசேஜும் வச்சுட்டு இருக்கு. இவன் உதவலைன்னா இவனை டிஸ்கார்ட் பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கு. அது பேர் தான் பர்த் அண்ட் டெத். அது பேர் தான் டீப் ஸ்லீப் அண்ட் வேக்கிங் ஸ்டேட். தூக்கி எட்டி உதச்சிட்டு ஒரு நாளில் போகிறது பேர் தூக்கம். ஒட்டு மொத்தமா போறோம்டா, நீ தேர மாட்டே, நீ எனக்கு ஒத்து வர மாட்டேன்ற அப்படின்ட்டு அது போட்டது போட்டபடி அப்போ போற செகண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் தான், ஒரு ஒரு நானோ செகண்ட். அந்த பிளாட் லைன் ஆன பிறகு கூட அவ கொஞ்ச நேரம் எடுத்துட்டு தான் எல்லாம் நின்று போச்சுன்னு கிளினிக்கெல்லாம் டெட் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதே போலதான் பர்த்தம். நானோ செகண்ட், ஈவன் ட்ரில்லியன் ஆஃப் நானோ செகண்ட் கூட சொல்லலாம். ஏன்னா இங்க மைண்ட் ரூல்ஸ் த காஸ்மாஸ். இதை யாரு நம்ம தானே உணர முடியும், வேற யாரும் உணர முடியும்? இந்த அளவுக்கு நம்ம போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து
உள்ள எதிர்பார்ப்பவன்லாம் நிக்கவே முடியாது. யாரும் தனித்து வந்து அவனுக்கு இருப்பே இல்லைன்றத வந்து அவன் வழி விட்டுருவான். அதுதான் பகவான் சொல்லுவார் அழகா. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் என்ன வெட்டி சீவிக்கொண்டே, அதாவது எவ்வளவு எண்ணங்கள் வந்தா என்ன வெட்டி சீவிண்டு போய் பார்வையினை உள்ள வச்சுட்டேன்னா போரும். வெட்டி சாய் கோட்டை உன் வசமாகும். எது கோட்டை என்ன? கோட்டை என்ன? சூன்யம் இல்ல. சூன்யமா இருந்ததுன்னா குவாண்டம் போர்சஸ் எல்லாம் வராது, பிளாக் மேட்டர் அண்ட் பிளாக் எனர்ஜி எல்லாம் வராது. 95% ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஃபில்டு வித் பிளாக் மேட்டர் அண்ட் பிளாக் எனர்ஜி, விச் இஸ் இம்பர்சீவபிள், அன்பர்சீவபிள் பை எனி சயின்டிஸ்ட், பை எனி கேட்ஜெட் ஆஃப் திஸ் எர்த். 5% விசிபிள் யூனிவர்ஸில் தான் நம்ம ரிசர்ச் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழறது இப்போ விழிப்பு நிலை வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நாம ரூப காட்சிகளாக ஃபில்டாக மனசில் இருக்கு. அதில் திஸ் திஸ் கான்ஃபிகரேஷன் ஆஃப் திஸ் பர்சனல் பாடி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இஸ் ஆல்ரெடி டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆஸ் ஐ. நான் பார்த்துட்டுருக்கேன், நான் யோசிக்கிறேன், சரி ஒரு மூணு நாள் ஆகும். அதே மாதிரி ட்ரீம் ஸ்டேட்ல கூட we are carrying our own image இல்லையா? We are transacting as our own self there also, and one of the roles with the world. With the world, with the world. And everything is in our transaction, in our world. In our world. Dream world is also a mental world. We are only one of the participants in it. Participant இல்ல, executor. ஒரே கூட்டம் நெக்கு தள்ளாளே அந்த அனுபவத்துக்கு தான் ட்ரெயினே தவிர ட்ரெயின் முக்கியம் இல்லை.